கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான சுவாச பிரச்சினை அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு பக்கவாதம் நரம்பு பாதிப்பு மற்றும் ஆபத்தான மூளை வீக்கம் உள்ளிட்ட நரம்பியல் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என அறிவியலாளர்கள் எச்சரித்துள்ளனர் கொரோனா வைரஸ் ஏற்படுத்தும் பாதிப்பு குறித்து உலகம் முழுவதும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பிரிட்டன் அறிவியலாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் சிலருக்கு மூளை பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது எந்தவித அறிகுறியும் இல்லாமல் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுக்கும் தொற்றில் இருந்து விடுபட்டவர்களுக்கும் இந்த மூளை பாதிப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளனர் சிலருக்கு கொரோனாவின் முதல் அறிகுறியாக இந்த மூளை பாதிப்பு இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாற்பது பேரிடம் மேற்கொண்ட சோதனையில் இரண்டு பேருக்கு மூளை வீக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பத்து பேருக்கு மயக்கம் இருந்ததும் எட்டு பேருக்கு நரம்பு பாதிப்பு இருந்ததும் மேலும் எட்டு பேருக்கு பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு இருந்ததாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாதிப்பு ஏற்பட்டோரில் ஐந்து சதவீதம் பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் குணமடைவதாகவும் ஆனால் சிலருக்கு இந்த மூளை பாதிப்பு நீண்ட நாள் பிரச்சனையாக மாறுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது